விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெல்லை மாநகர மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் முதன்மை செயலாளர் பாவரசு, செய்தி தொடர்பாளர் முத்து வளவன், துணை பொதுச் செயலாளர் கனிமுதன், வழக்கறிஞர் அரசு பிரபாகரன், மதுரை மாவட்ட செயலாளர் இன்குலாப் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தாமிரபரணி ஆற்றில் உயிர் நீத்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீர வணக்க அஞ்சலி செலுத்தினர். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் 32வது நிறைவு நாள் எழுச்சி தமிழர் தலைமையில் இன்று மாஞ்சோலை தொழிலாளருக்கு வீர வணக்கம் செலுத்த விடுதலை சிறுத்தை சார்பில் அஞ்சலி செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் தமிழக அரசு விடுதலை சிறுத்தைகள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருக்கு நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதுபோல் இந்த ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். பல்வேறு அரசர பயங்கரவாதத்தால் தமிழகத்தில் பல்வேறு படுகொலை நடந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக போராடி உயிர்நீத்திருக்கிறார்கள். ஆகினால் தமிழக அரசு இதில் தயக்கம் காட்டாமல் இந்த ஆண்டே மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருக்கு உடனடியாக நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கின்றோம். ஏசி பாவரசு, விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர். ஓகே.